ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் பனானா லீஃப். இன்றைக்கி நம்ம ரொம்ப ரொம்ப ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். கருப்பு கவுனி அரிசி அடை. இங்கே நான் ஒரு கப் அளவு கருப்பு கவுனி எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு பொதுவாகவே ஒரு வலுவழுப்பான தன்மை இருக்கும், அதனால் ஒரு 4-5 மணி நேரம் போல் இது நல்லா ஊறணும். இது கூடவே நான் இங்கே 1 கப் அளவு இட்லி அரிசி எடுத்துக்கிறேன். ரெண்டுமே சம அளவு நான் எடுத்திருக்கேன். கருப்பு உளுந்து 1/2 கப் எடுத்திருக்கேன். நீங்கள் வெள்ளை உளுந்து யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் 1/2 கப் எடுத்துக்கோங்க. கூடவே 1/2 கப் அளவு துவரம் பருப்பு நான் அது கூட சேர்த்துக்கிறேன். நம்ம துவரம் பருப்பு உளுந்து பருப்பு எல்லாம் சேர்த்து இதை செய்கிறனால உங்களுக்கு யூஸ்வலாக நம்ம செய்கிற அடை போல் தான் இது வரும். ஆனால் ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். குட்டீஸ் எல்லாம் கூட நல்லா விரும்பி சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். இப்போ இது நல்லா ஒரு 4-5 மணி நேரம் போல் ஊற வச்சுக்கோங்க. நம்ம கிரைண்டரில் சேர்த்து அரைக்க போகிறப்போ நான் சின்ன பீஸ் இஞ்சி, 1 டீஸ்பூன் சீரகம், தேவையான அளவு உப்பு, வரமிளகாய், கருவேப்பிலை 2 கொத்து இது எல்லாத்தையும் சேர்த்து நான் இன்றைக்கி கிரைண்டரில் அரைக்க போகிறேன். நீங்கள் கொஞ்சமாக ஊற வச்சுருந்தீங்க அப்படின்னா மிக்சியில் கூட நீங்கள் அரைச்சிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ளஃபியாக வந்திருக்கு. அதே சமயம் கொஞ்சம் தரு தருன்னு நான் அரைச்சிருக்கேன். அதாவது ரொம்ப நைஸாக அடைக்க வேண்டாம், நம்ம அடை வந்து உங்களுக்கு தோசை மாதிரி போயிடும். இப்போது அரைச்சினவே இந்த மாவில் வந்தோம் அடை சுட்டுடலாம். இது புளிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. நான் பேட்டரோட கன்சிஸ்டன்சி இந்தளவு திக்காக எடுத்துக்கிறேன். நல்லா சூடாக இருக்கிற தோசைக்கல்லில் பொறுமையாக 1 கரண்டி மாவு ஊற்றிட்டு லைட்டாக தேய்ச்சி விட்டுடலாம். இது கூடவே நீங்கள் பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணது சேர்த்துக்கலாம். கூடவே கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் சேர்த்து நீங்கள் சுட்டிங்கனாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். மாவுலேயும் கூட நீங்கள் கலந்து சுட்டுடலாம். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா ஒரு சைடு வெந்ததுக்கப்புறம் திருப்பி போட்டுக்குங்க. இப்போது ஒரு சைடு எனக்கு வெந்துடுச்சு, நான் திருப்பி போட்டுடுறேன். நல்ல ஒரு மணம் வருது. இப்போது பொதுவாக கருப்பு கவுனி அரிசி ரொம்ப ரொம்ப மருத்துவ குணங்கள் நிறைந்த ஒரு அரிசி நம்ம பாரம்பரிய அரிசிகள்லையே. இதுக்கு நீங்கள் சைடிஷை வெறும் தேங்காய் சட்னியோ இல்லை தயிர் வச்சு சாப்பிட்டிங்கனாலே நல்லாயிருக்கும். ஒரு ஃபுல் எனர்ஜெட்டிக்கான பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த ஒரு அடை செய்து பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு வேறு ஒரு புது ரெசிபியோடு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய் பாய்.